ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 18 மாடல் சுவிட்ச் போர்டு. ஸோ நம்ம முன்னாடி வந்து 2 மாடல், 4 மாடல், 3 மாடல், 6 மாடல், 8 மாடல், 9 மாடல், 12 மாடல், 16 மாடல் அப்படின்னு மொத்த போர்டும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம 18 பார்க்குறோம். இதுக்கு இந்த போர்டுக்குள்ளே தான் ஒரு வீடுனா இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் சுவிட்ச் போர்டு நம்ம வைப்போம். அதனால் நம்ம எல்லா கனெக்ஷனும் பார்த்துட்டோம். ஒரு சுவிட்ச், ரெண்டு சுவிட்ச், முன்ன பின்னே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுவிட்ச் போர்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த போர்டை கண்டினியூ பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல், ஃபேஸ், எர்த்து எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ முடிஞ்சிருச்சு. கீழே வந்து டிவி இருக்குது பக்கத்தில், அந்த டிவி போர்டுக்கான லூப் அது இந்த போர்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஃபேஸ் டைரெக்டாக போயிடுச்சு. ஸோ இதில் இந்த ஃபேஸில் அடிச்சிருக்கிறது வந்து காலிங் பெல்க்கு மட்டும் போகிற ஃபேஸு. ஸோ ஓகேங்களா, ரொம்ப பெரிய சர்க்கியூட்டுக்கெலாம் லூப் பண்ணாதீங்க, தனியாக போட்டுக்குங்க. இந்த சைட் ஃபுல்லாக பீஸ் இருக்குது. ஒரு 2-way சுவிட்சுக்கான காமன் லைட் இருக்குது. இந்த ரெண்டு ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஃபேனோட பீஸு, ஃபேனோட ஒயரு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த எல்லாமே பக்கத்து வீடு, அதில் வந்து ரெட் கலர் ஃபேன் பீஸு, இதில் வந்து ப்ளூ கலர் ஃபேன் பீஸு. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிப்போம், அதனால் இங்கே வந்து ப்ளூ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டு இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். நம்ம இந்த போர்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 5, இதில் ஒரு 9, 10, 11, மொத்தம் 11 சுவிச்சு, 2 சாக்கெட்டு, 2 ரெகுலேட்டரு, ஒரு 2-way சுவிச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் இருக்குது. ஃபுல்லாக 18 மாடல் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எப்படி சொல்கிறேன்னா, மேலே எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சுவிட்ச்னா ஒரு வேன் கணக்கு, சாக்கெட்னா 2. ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் கவுண்ட் பண்ணோம். இப்போ நியூட்ரல் நான் கொடுத்துட்டேன். நியூட்ரலில் ஒரு லூப் பண்ணி அந்த பக்கத்து சாக்கெட்டுக்கும் ஒரு நியூட்ரல் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் வந்து நம்ம கம்பியில் தான் கொடுத்துருக்கோம் வழக்கம் போல். அந்த பழைய போர்ட்லாம் பக்கத்துலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். இங்கே ஃபேஸ்லாம் லூப் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இந்த கம்பியில் எங்கே வேணாலும் இந்த ஃபேஸ் வேறு கொடுத்துக்கலாம், அதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா, க்ரீன் கலர். ஸோ அது எங்கள் எர்த்து கொடுத்துருக்கேன். ஒரு லூப் வந்து பக்கத்து சாக்கெட்டுக்கும் எர்த்து லூப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சர்க்கியூட்லாம் கொடுத்துட்டோம். ஃபேஸிங், நியூட்ரல், எர்த்து வரைக்கும் கொடுத்துட்டோம். இங்கே இருக்க பீஸ் எல்லாம் நம்ம இங்கே தரணும். இது கொஞ்சம் பெரிய போர்டு. ஸோ நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு என்னென்ன எங்கெங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இது எந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பாருங்க, மேலே ஃபுல்லாக ரெட் கலர் வேறு, எல்லாமே பீஸ் தான், லைட்டு. ஸோ அப்படியே லைனாக கொடுத்துட்டோம். கீழே அந்த எல்லோ கலர் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் லைட் வயர் தான். ஸோ அதையும் கொடுத்தாச்சு. ஒரு காமன் லைட் கொடுத்துருக்கேன், இதை நான் இந்த சைட் காட்டுறேன். தெரியுதுங்களா, நல்லா பார்த்துக்குங்க. பீஸ் கொடுத்துட்டோம். கீழேயும் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இங்கே 2-way சுவிட்சில் காமன் லைட் கொடுத்துருக்கேன். இந்த 2-way சுவிட்சுக்கு நான் ஆல்ரெடி நான் ஒரு டயக்ராம்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணும்னா பாருங்கள் போயிட்டு. நம்ம கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். அப்படி இல்லைனா நான் வந்து உங்களுக்கு லைவாகவே ஒரு 2-way சுவிட்ச் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் அதை போடுறேன். ஏன்னா இந்த 2-way நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது போல். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டருக்கு ஃபேன் ஒயர், ப்ளூ கலர் ஒயர் சொல்லியிருந்தேன், அதையும் கொடுத்து முடிச்சாச்சு. ரெகுலேட்டரில் இருக்க 2 ஒயரில் நீங்கள் எதில் வேணால் ஃபேனில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒயரை சுவிட்சில் கொடுத்துடணும். இவ்வளோ தான் அந்த 18 மாடலோட கனெக்ஷன். பழைய பார்ட்லாம் பார்க்காதவங்களாம் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து சுவிட்ச் போர்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிபியும் முடிச்சிட்டோம். நம்ம அப்புறம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் போர்டும் அப்புறம் பேனல் போர்டு கனெக்ஷன், கேபிள் எப்படி ரன் பண்ணுறது, எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஃப்ட் ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மேக்ஸிமம் 90% லிஃப்ட்டுக்கு அப்படி தான் நம்ம பண்ண போகிற ஒயரிங் தான் பண்ணுவாங்க. மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அவ்வளோதான். மற்றபடி ஒயரிங்லாம் சேம் தான். வேணுன்றவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் அஜய், நீங்கள் பார்த்துட்டு பிளஸ் கோபிந்தமிழ். பாய் பாய்.